ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேஸ் ஏர் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ஸை வச்சு எப்படி வாட்டர் ஃபில்லிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு நெக்கு ட்ரா பண்ணியிருக்கேன், யூ நெக்கு. நீங்கள் வந்து நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்பயும் போல் த்ரெட் எடுப்போம் பார்த்தீங்களா, ஸ்விமிங் த்ரெட்டு. அது நான் க்ரீன் கலர் த்ரெட்டு எடுத்திருக்கேன். எப்பயும் போல் நம்ம நாட் போட்டு நம்ம கை ரெண்டு விரலுக்கு நடுவில் லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே கொண்டு போயிடுவோம். இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சு போட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு வந்து அங்கங்கே பீடு இது பண்ணுறதுக்கு 3 mm பீடு வந்து நான் ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும் சிங்கிள் பீடு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு, பேசிக் லெவலில் நான் போட்டிருக்கேன். இப்போ எப்பயும் போல் த்ரெட்டை எடுத்து நம்ம பீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை உள்ளே விட்டு சிங்கிள் பீடுனால உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கிளாஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க போய் அதில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பார்க்காம ஒன்றுமே புரியாது. அதனால தான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, நாட் போட்டு இந்த இதை வந்து அந்த பால்குள்ளே அந்த வயர் அந்த த்ரெட்டை கொண்டு போய் இப்படி நீடியில் வச்சு இழுத்துட்டோம்னா லாக் விழுந்துடும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் பீடு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு நம்ம வாட்டர் ஃபில்லிங் பண்ணணும். இப்போ வந்து சிங்கிள் பீடை நான் எப்படி எங்கெங்கே வச்சுருக்கேன்னு பாருங்கள். அங்கங்கே ஸ்கர்ட்டட் மாதிரி வச்சுருக்கேன். ஸ்கர்ட்டட் பீடுன்னு சொல்லுவாங்க இதை, பாருங்கள் எப்படி பாருங்கள், இப்படி தான் வந்து ஸ்கர்ட்டட் பீடு வைக்கணும். ஒன்றும் இல்லை, நம்ம எப்பயும் போல் த்ரெட்டை எடுத்து அதுக்குள்ளே வந்து ஒரு பீடை இன்செர்ட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டிச்சு போட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த லூப்பை வந்து அந்த பால்குள்ளே விடுறோம், அதாவது அந்த பீடுக்குள்ளே போட்டு நம்ம லூப் கீழே இருக்கிற த்ரெட்டை இழுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ 4 ஸ்கர்ட்டட் பீட்ஸும் கொடுத்தாச்சு. நான் எங்கேருந்து த்ரெட்டை எடுக்கிறேன்னு பாருங்கள், அங்கேருந்து நீங்களும் பண்ணுங்கள். இது ஒன்றுமே இல்லை, வாட்டர் ஃபில்லிங் தான். வாட்டர் ஃபில்லிங்னால் நம்ம அந்த ஹார்ட் ஷேப் வந்து பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை, வளைஞ்சு வளைஞ்சு இருக்கணும் கொஞ்சம், அவ்வளோதான். மற்றபடி அதே மாதிரி கேப்பு தெரியவே கூடாது. இந்த வாட்டர் ஃபில்லிங்கில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா கேப் இருக்கவே கூடாது, அது ஒன்று தான் முக்கியமான விஷயம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாட்டர் ஃபில்லிங் ஆல்ரெடி நீங்கள் போட்டிருப்பீங்க, போட்டுட்டு தான் இந்த ஸ்டிச்சுக்கு வரணும். அது பேசிக் லெவல், இது அட்வான்ஸ் லெவல். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த மாதிரி யூனிக்கில் நம்ம கொடுக்கல, ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்லி பீடு ஒர்க்கு மட்டும் கேட்குறாங்க, எனக்கு பீடு ஒர்க்கு மட்டும் போதும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம நல்லா வந்து கிராண்டாக பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங்கை வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி கொடுத்தோம்னா அது ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸு இந்த மாதிரி நெக்கு பார்டருக்கு கொடுத்தா கிராண்டாக இருக்கும்ல ப்ளவுஸு, அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம வாட்டர் ஃபில்லிங் கூட ஹார்ட் ஷேப்பு இந்த மாதிரி வந்துச்சு, இது வந்து அந்த மாதிரி இல்லை. நீங்கள் கேப் இல்லாமல் போடணும், இன்னொன்று கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஒன்லி 350 தான் ஆன்லைன் கிளாஸு, ஒன்லி 350, 6 months டூரேஷன். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 350 தான். அதே மாதிரி 6 months 350 தான். இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் சேரணும்னு நினைக்கிறவங்க, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு மெட்டீரியல் ஆரி மெட்டீரியல் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெட்டீரியலும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம போடணும். இந்த 2-2 பீடாக போடுங்க, அதே மாதிரி ரொம்ப போடக்கூடாது, 2-2 பீடாக தான் போடணும். 2-2 பீடாக போடையில் உங்களுக்கு அழகாக இருக்கும். இன்னொன்று, சுற்றி சுற்றி நம்ம கை வந்து வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து பண்ணிட்டாலே போதும், நமக்கு பார்க்க அழகாக இருக்கும். இன்னொன்று, கேப் இல்லாமல் இருக்கணும். நான் உங்களுக்கே க்ரீன் கலர் த்ரெட்டு எடுத்தேன்னா உங்களுக்கு தெரியறதுக்காண்டி தான் க்ரீன் கலர் எடுத்துகிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இல்லாட்டி எந்த கலர் கிளாத் இருக்கோ அந்த கலருக்கு த்ரெட்டு தான் எடுக்கணும் நம்ம. இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காண்டி நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்.
இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இந்த இதை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள், போட்டு சென்ட் பண்ணுங்கள் பாருங்கள். அதாவது பீட் ஒர்க் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு, நல்லா கிராண்டாக எடுக்கணும் அப்படின்ட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல நெக்கில் வந்து பெரிய பார்டராக கொடுத்துட்டு ஸ்லீவ்லேயும் வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கையில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சுகர் பீட்ஸ் வந்து குடிக்கையில் அங்கங்கே ஸ்கர்ட் அவுட் மாதிரி பீடு வச்சிடணும். அந்த பீடு வச்சால் தான் நீங்கள் வந்து வாட்டர் ஃபில்லிங் பண்ண முடியும். அதனால தான் ஸ்கர்ட் அவுட் பீட்ஸ் வச்சுருங்க. வாட்டர் ஃபில்லிங் வந்து த்ரெட்டை விட நம்ம பீடில் ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் வளைஞ்சொழிஞ்சு கொடுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து காப்பர் கலரு த்ரெட் பீட் எடுத்திருக்கேன். நீங்கள் கோல்டன் கலர் கூட போடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க இதை பார்த்து போட்டுட்டு இதுக்கு ஒரு இமேஜ் மாதிரி செலக்ட் பண்ணி போடுங்க. எப்பயுமே எல்லாமே ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போடுறதோடு நிப்பாட்டாமல் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி அதுலேயும் போட்டு பழகுங்க. அப்போ தான் நமக்கு மனசில் நிற்கும் ஸ்டிச்சு. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே ஸ்ட்ரைட் லைனோட நிப்பாட்டக்கூடாது, எப்பயும் ஒரு டிசைன் போடணும், அப்போ தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி போட்டு போட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லை, நமக்கு கேப் இல்லாமல் இருக்கணும். இந்த வாட்டர் ஃபில்லிங் பண்ணல நமக்கு கேப் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு பார்த்துட்டு இங்கே வாங்க. பேசிக் லெவல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க. இல்லை இதை மட்டும் நான் பார்த்து போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால தான் சொல்கிறேன், வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க. நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு கூட எப்படி இருக்குன்னு கூட பார்ப்போம். இப்போ பாருங்கள், முக்கால்வாசி முடிக்க போகிறோம். இன்னொன்று, இது ரொம்ப நேரம் ஆகும். பீட்ஸ் வந்து வாட்டர் ஃபில்லிங் போடுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் அதுக்கு தகுந்த இதை பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இது ப்ளவுஸில் பண்ணல எவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஏதாவது கேப்பு தெரியுதா? இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேப் இருக்கக்கூடாது. கேப் இல்லாமல் பண்ணணும். கேப் எதுவும் உங்களுக்கு தெரியுதா? தெரியல. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.